ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். இது ஒரு தேர்ஸ்டே வ்ளாக். இந்த வ்ளாகில் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, தேர்ஸ்டே நான் ஃபாஸ்டிங் இருப்பேன், இருக்கணும், ஆனால் இன்றைக்கி மறந்துட்டேன், சாப்பிட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி. இன்றைக்கி அண்ணாக்கும் அன்னைக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி, ஸோ வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அந்த கலரில் இருக்குது. மார்னிங் சேமியா ஆட் பண்ணியிருக்காங்க, சேமியா செஞ்சுருக்காங்க, சாரி. அதுக்கப்புறம் நைட் ஏதாவது வெளியே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணனால சிம்பிளாக தான் செஞ்சோம். அதுவும் இல்லாமல் எல்லாருமே ஆஃபீஸ் கிளம்புறோம் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறமா தயிர், இதுதான் லஞ்ச் மெனு, வேறு பெருசாலாம் இல்லை. அதுக்கப்புறமா நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க எல்லோரும் கிளம்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் லேட்டாக தான் கிளம்புவேன். ஸோ நான் இப்போ என் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பேக்கில் பேக் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ ஈவினிங் வந்து திரும்ப பேக் பண்ணி எல்லாம் பண்ணி தான் கிளம்பணும். ஸோ நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எக் பாயில் பண்ண போட்டிருக்கேன். நான் லஞ்ச் பாக்ஸ் மட்டும்தான் பேக் பண்ணியிருக்கேன், இன்னும் நாங்கள் சாப்பிட்ல. ஸோ ரெண்டு எக் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. பாயில் ஆனதும் தான் நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்ணும். நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு 9:30 ஆகிடும் கிளம்புறக்கு, அதனால் பொறுமையாக சாப்பிட்லாம். ஆக்சுவலி நான் அவருக்கு போடும்போது வீடியோ எடுத்தேன், அது ஏதோ பிளர்ராக தெரியுது, என்ன ரீசன்னு தெரில, நான் கவனிக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் வெஜ் பிரியாணியும் சேமியா ஒரு எக்கு, எனக்கும் அதே மாதிரி தான், சேமியா கொஞ்சம் வெஜ் பிரியாணியும் எக்கும். பிரியாணி சூடாக இருந்தனால சரி காலையில் கொஞ்சம் சாப்பிடுவோமே அப்படிங்கிறனால பிரியாணி போட்டுக்கிட்டோம், இல்லைன்னா சேமியா தான் சாப்பிட்ருப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி காலையில் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்பியாச்சு. ஸோ என் ஆஃபீஸ் போய் வேலையை பார்க்க வேண்டியது தான், அதுதான் இருக்கிற ஒரே வேலை. இன்றைக்கி ஒரு சின்ன கிளிப் ஆஃபீஸ்லேருந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃபீஸ் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் காட்ட முடியாது, ஜஸ்ட்டு கேபினில் நான் ஒர்க் பண்ணுறது அதை மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய அட்மாஸ்ஃபியர் ரொம்ப நல்லாயிருக்கும். விண்டோஸ் நல்லா பெரிய பெரிய விண்டோஸ் ரெண்டு பக்கமும் இருக்கும், வெளியே ரோடு தெரியும். ஸோ ஒர்க் பண்ணவே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அட்லீஸ்ட் 3 days தான் ஆயிருக்கு, இருந்தாலுமே அது ரொம்ப ஹெட்டேக்காக எனக்கு தெரியலை. ஓகே, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்க மாதிரி தான் இருக்குது, போக போக தான் பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது அட் த எண்ட் ஆஃப் த டேயில் இருக்கேன். ஸோ நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கும்போது சரி ஒரு கிளிப் எடுத்துகிட்டு ஷட் டவுன்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த கிளிப் எடுத்துருக்கேன். எவ்வளோ பேருக்கு சிஸ்டமில் ஒர்க் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கும், நான் ரொம்ப நாளாகவே ஐடி அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணும் அப்படின்னு ரொம்ப நினச்சிருக்கேன். ஆனால் அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்து அமையவே இல்லை. நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லா ஜாபுமே எனக்கு அமைஞ்சுது, இதுவும் அந்த மாதிரி தான். பட் சிஸ்டம் ஒர்க்காக இருக்குது, அது ஒன்று தான் ஆறுதலான விஷயம். அவ்வளோதான், ஒர்க் முடிச்சோன்னு வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கேக்கோடு ரெடியாக இருந்தாங்க. கரெக்டாக நான் வரும்போது கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி அந்த கிளிப்பும் இங்கே ஆட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கேக் கட் பண்ண கிளிப்பை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ணா அண்ணி ரெண்டு பேரும், அவங்க பையன் இருக்கானா, தம்பி தம்பின்னு சொல்கிறது அவங்க பையனை தான். அவன் இந்த பக்கம் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி அவனுக்கு வீடியோ எடுக்க தெரியாது, நான் ஒரு கையில் ஃபுல் வீடியோவும் ஒரு கையில் ஹாஃப் வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். அது போக இன்றைக்கி நைட் இங்கே ஃபுட் வந்து வெளியே ஆர்டர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஹலோ அண்ணா, பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ நாங்கள் வந்து இங்கே பரோட்டா எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட போகிறோம். அங்கே போயிட்டு அம்மா சிக்கன் கிரேவி செஞ்சுருக்காங்க, அதை தான் சாப்பிட்றதா பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே எல்லாமே வெஜிடேரியன் தான், கார்த்தி மாதம் எங்கள் அம்மாங்களும் சாப்பிட மாட்டாங்க, இங்கேயும் சாப்பிட மாட்டாங்க யாருமே. இதில் தேங்காய் சட்னி இருக்குது, கடாய் வெஜ் குருமா வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் குருமா இதுலேயே கொடுத்துருக்காங்க, பரோட்டா குருமாவும் அப்புறம் தக்காளி சட்னி மாதிரி ஏதோ. இதில் வந்து ரோட்டி வாங்கியிருக்காரு, 2 ரோட்டி வாங்கியிருக்காரு. ஸோ இதுதான் மெனு. நாங்கள் எங்கள் பரோட்டாவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறோம். வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்து அரேபியன்ஸ் எங்கள் ஊரில் கொஞ்சம் ஃபேமஸ், அங்கே தான் அண்ணா வந்து வெஜ் கடாய் வாங்கியிருக்காரு. ஆக்சுவலி இதில் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, நான் இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப பசியாக இருந்தனால கடகட கடகடன்னு நானையும் வீட்டுக்காரர் சாப்பிட்டோம். ஸோ கடைசி ஷாட்டு தான் இருக்காரு, நாங்கள் போய் கடகடன்னு சாப்பிட்டோம். அப்புறம் கடைசி ஐயோ வீடியோ எடுக்கலையே அப்படின்னு ஞாபகம் வந்தோடனே இது சாப்பிட்டு முடித்ததில் கிரேவி கொஞ்சமாக இருக்குது, ரைஸு அந்த பாக்ஸ் வந்து குருமா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.